ராகுலின் திருமண தேதியை அறிவித்தாரா சோனியா? சற்று முன் வெளியான அறிவிப்பு குஷியில் காங்கிரஸ் கட்சியினர், அதாவது நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி வரிசையில் இன்று ராகுல் காந்தியும் துளிர்விட தொடங்கியிருக்கிறார். ராகுல் காந்தியின் வருகை பாஜகவிற்கு மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ராகுல் காந்தியின் அரசியல் வாழ்க்கை தற்போது ஏறுமுகமாக இருந்தாலும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் சொல்லப்படாத சோக கதைகள் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் 40 வயதை கடந்த ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளவில்லை. ராகுல் காந்தி மட்டும் ஓகே சொன்னால் எத்தனையோ பெண்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அவரை திருமணம் செய்து கொள்ள முன்வருவார்கள். ஆனால் ராகுல் அதை செய்யவில்லை. அதற்கு அவருடைய காதல் தோல்வியும் காதலியை மறக்க முடியாத சோகமும் என்று கூறப்படுகிறது. 1998 ஆண்டு ராகுல் காந்தி ஸ்பெயினை சேர்ந்த வெரோனிகா என்னும் பெண்ணை காதலிப்பதாக சொல்லப்பட்டது. இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் எல்லாம் வெளியானது. இருவரும் கேரளாவில் தங்கியிருந்து அங்குள்ள இடங்களை சுற்றி பார்த்தது எல்லாம் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் வெரோனிகா என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. இதற்கு பின் பல காரணங்கள் கூறப்பட்டது. ராகுல் காந்தியும் அரசியலில் களமிறங்கிவிட்டார். இந்நிலையில் தற்போது ராகுல் காந்திக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ராகுலின் வருங்கால மனைவியின் பெயர் பிரணிதி ஷிண்டே. அதாவது இவர் மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வர் சுஷில் குமார் ஷிண்டேவின் மகள்தான் இந்த பிரணிதி ஷிண்டே. இவர் எம்பியாக உள்ளார். ராகுல் காந்தியின் நடைபயணத்தின் போது இருவரும் கைகோர்த்து நிற்கும் புகைப்படங்கள் வைரலாக பரவியது. இந்த நிலையில் இவரைத்தான் ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் இரு வீட்டாரும் திருமணம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடிய விரைவில் ராகுல் காந்திக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் செப்டம்பர் மாதத்திலேயே ராகுலின் திருமணத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினருக்கும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.